Hi friends, இன்னைக்கு நாங்க வந்து Thailand seafood recipe எப்படி செய்யறது பார்க்க போறோம். First நான் வந்து நூடலி வந்து நான் அவிக்க போறேன். அதுக்கு அப்புறம் வந்து seafood வந்து எப்படி செய்ய போறோம்னு பார்ப்போம். First, we will put the seafood in the tannil. 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 Put the இந்த நூடலியே வந்து போடப் போறேன். நீங்க இதுக்கு பதிலா நூடுல்ஸும் பாவிக்கலாம். இப்போ வந்து இது ரால்ல ஒரு வகை ரால். இது நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அவிக்க போறோம். Cut பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து மட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது மட்டி எடுத்து வச்சிருக்கேன் இது சின்ன ரால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து சின்ன கனவாவும் இது பெரிய கனவா வந்து இப்படி ரவுண்டா வட்டின பவுடியும் எடுத்து வச்சிருக்கேன் இது கொஞ்சம் ஐஸ்ல இருந்து எடுத்தால கொஞ்சம் விலகணும் அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணனும் இப்ப நாங்க இதுக்கு தேவையான சாஸ் வந்து தயாரிக்க போறோம் அதுக்கு அப்புறம் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இனி நாங்க நூடல்ஸ் வந்து அதல போடப் போறோம் இப்ப வந்து நூடல்ஸ் வந்து இந்த ஹாட் வாட்டருக்கு போட்டுட்டேன் அவியும் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணனும். அவியே நீங்க வந்து உள்ள தள்ளி விட்டீங்கடா அது உள்ள சேர்ந்துரும். ஒரு 10 minutes வந்து அவிய விட்டீங்கடா காணோம் அங்க இப்ப உப்பு எண்ணெய் எல்லாமே போட்டுறோம் அதால வந்து பிறகு நீங்க உப்பு சேர்க்க தேவையில்ல அடுத்து வந்து எண்ணெய் விட்டதால வந்து குளையாம இருக்கும் நல்லா இது அவியட்டும் அதுக்கடையில நாங்க வந்து இதுக்கு தேவையான சாஸ் வந்து ரெடி பண்ணப் போறோம் இப்போ நான் வந்து எண்ணெய் சட்டியில வந்து தண்ணி வச்சிருக்கேன் அதுல வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடப் போறேன் 2 ஸ்பூன் அளவு உப்பு போடுங்க அதுக்கு அப்புறம் இத வந்து நாங்க ஒருக்க அவிக்க போறோம் வெறும் சுடு தண்ணியில வந்து அவிக்க போறோம் நேரத்துல இப்ப நாங்க வந்து கனவாயம் வந்து அவிய விடப்போறோம்
இறால் எல்லாத்தையும் வந்து அவிய விடப்படும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வந்து உள்ளியும் இஞ்சியும் வந்து மிக்சியில் வந்து அரைச்சி எடுக்க போகிறேன். இப்போ நாங்கள் வந்து சோஸ் தயாரிக்க போகிறோம். இப்படி ஒரு சட்டி வச்சிட்டோம். இதுக்கு நாங்கள் ஒலிவேல் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ சட்டி சூடாகட்டும். வந்து அவிஞ்சிட்டு இருக்கு எல்லா சீ போடும். சூடாயிட்டு இனி நாங்கள் வந்து ஒலிவேல் வந்து விடப்போறேன். உங்களுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காயையும் மிக்ஸ் பண்ணலாம். தனி ஒலிவேல் ஃப்ளேவர் பிடிக்காதாக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நல்லா கீட் ஆயிட்டு இப்போ வந்து இப்போ உள்ளி வெங்காயம் இஞ்சி எல்லாத்தையும் நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நான் போட சோயா சோஸ் சேர்க்க போகிறேன்.
தூள் சேர்க்கிறேன், தனி மிளகாய். இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்து கொடுங்க. தனி மிளகாய் இது சாரி கறிக்கு போடுற கொஞ்சம் தூள் வந்து சேர்க்கிறேன். எனக்கு காரம் நிறைய வேணுமெண்டால இனி டொமாட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, இப்போ வந்து அரை கப் அளவு நான் தண்ணி விட போறேன். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்க அந்த கிரேவியா தான் இந்த சோஸ் இருக்கணும். அதுக்காண்டி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிறகு நீங்க தேவைக்கேற்ப நீங்க சேர்த்து கொள்ளலாம். இப்படி கிரேவியா இருந்தா தான் டேஸ்டா இருக்கும். நல்லா அவிஞ்சு வந்துட்டு இப்ப நாங்க வந்து இனி இந்த தண்ணிய வடிச்சிட்டு இத தண்ணிய எடுக்க போறோம். இத பாத்தீங்கன்னா இப்ப சோஸ் நல்லா ரெடி ஆயிட்டு இனி நாங்க சவ்வு வந்து நிப்பாட்ட போறேன். இப்படி கிரேவியா இருக்கும். ஆக தனியாக இருக்கக்கூடாது, ஆக இருக்கமாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வரையா திரியிற மாதிரி வந்துட்டு நல்லா இது லைட்டாக எண்ணெயில் வந்து வதக்கி எடுக்க போகிறோம். கொஞ்சம் உள்ளிகையிலும் தேங்காயையும் சேர்த்து கொடுங்க. வந்து இந்த எண்ணெயில வந்து லைட்டா வாட்டி எடுக்க போறோம். எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டோம். இனி மசாலா சாரி சோஸோட வந்து இனி ஆட் பண்ணி நான் வந்து செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த சோஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன்.
இந்த அவிச்சு வச்சிருக்க நூதனியை வந்து இதில் போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சர்வ் பண்ணிட்டேன்.